Hi students, in this video, we will talk about the Arrhenius சமன்பாடு. That is, Arrhenius is the வினைவேகத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொன்னாரு. பொதுவா வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் அதிகரிக்கும் அப்படி நம்ம சொல்வோம். ஆனாலும் சில விதிவிலக்குகள் இருக்கும். பொதுவா வந்து எப்படி இருக்கும் அப்படினா அந்த 10 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினைவேகம் வந்து தோராயமா 2 மடங்கு அதிகரிக்கும். அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா வினைகளுக்கும் வந்து இது பொருத்தமாக இருக்காது. சரியா, இப்போ வினைவேகத்து மேலே வெப்பநிலை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வெப்பநிலையுடைய விளைவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சோதனை. இதில் வந்து ரெண்டு சோதனைக்குள்ளே எடுத்துக்கிட்டோம், ஏபின்னு சொல்லி. ஏயில் வந்து 5 ml குளிர்ந்த நீர், அப்புறம் 1 துளி ஃபினாஃப்தலின் மெக்னீஷிய துருவல் போடுதோம். அதே மாதிரி பியில் வந்து 5 ml சூடான நீரை வச்சுக்கிட்டோம், மெக்னீஷியம் போட்டிருக்கோம், ஃபினாஃப்தலின் போட்டிருக்கோம். இப்போது ரெண்டையும் நம்ம பார்த்தோன்னா பியில் உள்ள கரைசல் வந்து சீக்கிரமாக என்ன செஞ்சிருது, இளஞ்சிவப்பு நிறத்தை அடையுது. ஏயில் உள்ளது அது வந்து மாறாமல் என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் பியில் நம்ம சூடான நீர் எடுத்திருக்கோம். இந்த ஏன் இந்த கலர் நிற மாற்றம் ஏற்படுது அப்படின்னா இந்த வேதிவினை மெக்னீஷியம் வந்து நீர்க்கூட வினை புரிந்து Mg2+ OH- அயனியும் கொடுக்குது. OH- அயனி இருந்தால் அது வந்து காரத்தன்மை உடையுது. காரக்கரைசலில் ஃபினாஃப்தலின் வந்து இளஞ்சிவப்பு நிறம் அப்படின்றது சொல்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் என்ன செஞ்சுருக்கு, இளஞ்சிவப்பு நிறம் ஆயிருக்கு. சூடான கரைசலுங்கிறதுனால வெப்பநிலை அதிகமாக இருந்ததுனால வேதிவினை வேகமாக நடந்திருக்கு. சரியா, அப்போ வெப்பநிலை கூடும்போது வேதிவினையின் வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா உயர் வெப்பநிலையில் வந்து வினைகள் வந்து அறை வெப்பநிலையில் நடக்காத வினைகள் உயர் வெப்பநிலையில் நடக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது, அது வினை புரிந்து நீரை கொடுக்காது அறை வெப்பநிலையில். ஆனால் மின்பாய்ச்சல் எழுத்தும் போது என்ன செய்யுது, நீர் வந்து உருவாகுது. அதே நேரம் பெரும்பாலான வினையில் இந்த வினையுடைய வினைவேக மாறிலி E-EA/RTக்கு நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஹீனியஸ் நினச்சார். அதனால் ஒரு சமன்பாட்டை சொன்னார், K=A E-EA-RT அப்படின்னு. ஏங்கிறது என்னென்னா அதிர்வெண், ஆர் வந்து வாயு மாறிலி, இஏங்கிறது கிளர்வு ஆற்றல், டீங்கிறது தனி வெப்பநிலை. சரி, அந்த அதிர்வெண் காரணி வந்து ஒரு வினாடியில் வினைப்படும் மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையோடு தொடர்புடையது. சரியா, அப்புறம் வெப்பநிலையை பொறுத்து குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடையாததுனால இதை வந்து நம்ம மாறிலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா, ஏ வந்து அதிர்வெண் மாறிலி வந்து வெப்பநிலையை பொறுத்து என்ன செய்யலை, அதிகமாக மாறுபாடு அடையலை. இஏங்கிறது கிளர்வு ஆற்றல், இது வந்து என்னது, கிளர்வு ஆற்றல்னால் என்னது, ஒரு மூலக்கூறானது வினை வேதிவினை புரிய பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆற்றல் தான் என்னது, கிளர்வு ஆற்றல். அப்புறம் சமன்பாடு 1, முதல் சமன்பாடு அவர் நம்ம அர்ஹீனியஸ் சமன்பாடை நம்ம என்ன செய்வோம், மடக்கை எடுக்கும். அப்போ LnA+LnE-EA/RT அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதை வந்து என்ன செஞ்சுருக்கோம், இ வந்து 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா இ பவர் இது வந்து 1 தானே, லான் இ வந்து 1, அதனால் இது வந்து போயிடும். இப்போ -EA/RT அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடு வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். LnA-EA/R(1/T)ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். சரி, இந்த சமன்பாடை பார்த்திங்கன்னா Y=C+MX, அதாவது Y=MX+C சமன்பாடாக இருக்குது. எம்ங்கிறது என்னது, சாய்வு, சி வந்து ஒய் வெட்டு துண்டு. அப்போ இந்த சமன்பாட்டை வச்சுட்டு LnK vs 1/T ரெண்டுக்கு இடையில் என்ன செய்கிறோம், ஒரு வரைபடம் போட்டோம்னா EA/-EA/R அப்படிங்கிறது சாய்வாக இருக்கும். சரியா, அந்த ஒரு நேர்கோடு கிடைக்கும், அந்த நேர்கோட்டுக்கு சாய்வு வந்து -EA/R. இதை வந்து ரெண்டு வெவ்வேறு வெப்பநிலையில் நம்ம அந்த வினைவேக மாறிலியோட மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா கிளர்வு ஆற்றலை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக அந்த அர்ஹீனியஸ் சமன்பாட்டை வச்சு நம்ம கணக்கிடலாம். எப்படி அப்படின்னா T=T1 அப்படின்னு இருக்கும்போது வினைவேக மாறிலி K=K1 இருக்கும். இப்போ நம்ம அந்த அர்ஹீனியஸ் சமன்பாட்டை மடக்கை எடுத்த சமன்பாட்டை இப்படி எழுதிக்கிடுவோம், LnK1=LnA-EA/RT1. அப்போ வெப்பநிலை T2-ஆக இருக்கும்போது வினைவேக மாறிலி எப்படி இருக்கும், K2-ஆக இருக்கும். இப்போ LnKT=LnA-EA/RT2. சரியா, இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் 1லேருந்து 1 கழிப்போம். அப்போ LnK2-LnK1=EA/RT2+EA/RT1 கிடைக்குமா. இப்போது மைனஸில் இருக்கிறது என்ன செய்யலாம், நம்ம லாகில் டிவிஷனில் எழுதலாம். ஸோ லான்
K2 by K1 equal to EA by RT. Yes, sir. EA by R வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தோம்னா 1 by T1 minus 1 by T2 கிடைக்கும். ஏன் அப்படி எழுதியிருக்கோம்? T1 இருக்கிற டேம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. T2 இருக்கிற டேமில் தான் மைனஸ் இருக்குது. சரி, அதனால் T1-ஐ ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸை பின்னால் கொண்டு போயிருக்கோம். இனிமேல் இதை வந்து லாகாக எழுதுவோம். அந்த மடக்கையுடைய 10-னு நம்ம எடுப்போம். எல்என் இருந்ததுன்னா இயர் மடக்கை, அப்படி தானே? இப்போ அதை வந்து லாக் எல்ஓஜியாக மாற்றுறதுக்கு நம்ம 2.303 பெருக்கணும். பெருக்கி அடுத்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் எழுதும்போது என்ன செஞ்சிட்டோம்? இந்த 1/T1 மைனஸ் 1/T2-வை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். T1 T2-வை காமனாக எடுத்துட்டு மேலே இப்போ என்ன வரும்? T2 - T1 அப்படின்னு வரும். சரியா? இந்த ஈக்குவேஷன் இன்னும் லாக் K2/K1 வச்சுக்கலாம். இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா EA/2.303R கிடைக்கும். சரியா? இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இதை லாக் K2 - log K1 ஈக்குவல் டு -EA/RT2 + EA/RT1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? நம்ம பிரித்து எழுதிக்கலாம். T1 T2 இந்த வெப்பநிலையில் வினைவேக மாறிலி K1 K2 மதிப்பு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? EA-உடைய மதிப்பை கணக்கிடலாம். சரியா? இந்த மாதிரி இதை வச்சு ப்ராப்ளம் சில நேரம் கேட்காங்க. இந்த எடுத்துக்காட்டு கணக்கை பாருங்கள். 400 கெல்வின் மற்றும் 200 கெல்வின் வெப்பநிலையில் வினைவேக மாறிலிகள் 0.04 0.02 per second இருக்குது. கிளர்வு ஆற்றலை கணக்கிடுக. அப்போ நம்ம இந்த சமன்பாட்டை எடுத்துக்கணும். சரியா? இந்த சமன்பாட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? மதிப்புகளை இதில் பிரதியிடுறோம். பிரதியிட்டு சுருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 2305 ஜூல் பெர் மோல்னு கிடைக்குது. சரியா? அதே மாதிரி அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு, வினைவேக மாறிலி கே ஆனது வெப்பநிலையை பொறுத்து பின்வருமாறு அர்ஹீனிய சமன்பாட்டின்படி மாற்றம் அடைகிறது. அப்போ சமன்பாடை கொடுத்தாச்சு. ஈஏங்கிறது கிளர்வு ஆற்றல், அப்புறம் லாகு கே வர்சஸ் 1/T வரைபடம் வரையும் போது -4000K வந்து சாய்வுடைய நேர்கோடு பெறப்படுகிறது. கிளர்வு ஆற்றலை கணக்கிடுகன்னு கொடுத்துருக்கு. அந்த சாய்வு தான் என்னது? இந்த சமன்பாடு. அப்போ இதுக்கு சாய்வு என்னது? இது வந்து ஒய் ஈக்குவல் டு C+MXங்கிறது மாதிரி இருக்குது. அப்போ எம்ங்கிறது என்னது? -EA/2.303R அதான் என்னது? எம். அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈஏயை கணக்கிடலாம். சாய்வு எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு. சரிதானே? ஈஏ வந்து நமக்கு கிளர்வு ஆற்றல் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம கணக்கிடலாம். ஈஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இப்போ இதை கிராஸ் இந்த பக்கம் கொண்டு போங்க. -2.303 R m இருக்கும். ஆர் வந்து வாயு மாலிரி, எம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 76.589 கிலோ ஜூல் பெர் மோல்னு ஆன்சர் கிடைக்குது. சரியா? இதில் அர்ஹீனிய சமன்பாட்டை வச்சு கணக்கீடுகள் என்ன செய்யலாம்? இந்த கணக்குகள் வந்து கேட்கலாம். கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்னும் தன்மதிப்பீடில் ஒரு கணக்கு இருக்குது, இதுக்கு ஆன்சர் புக்லேயே இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிளர் வரணும்னா அதிர்வெண் காரணி கேட்டிருக்கு, ஏ வந்து கேட்டிருக்கு. அப்போ நம்ம அர்ஹீனிய சமன்பாட்டை வச்சு அதில் ஏக்கு தவிர மற்ற வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஏயுடைய மதிப்பை என்ன செய்யலாம்? கணக்கிடலாம். தேங்க்யூம்மா.